நண்பர்களுக்கு வணக்கம். இது வாசகசாலை கதையாடல் நிகழ்வு. மூத்த எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்களுடைய கதை சார்லியின் தருணங்கள். இந்த கதையை தான் நான் இதை பற்றி நான் தான் பேச வந்திருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்திரா பார்த்தசாரதி அவரை பற்றி சில தகவல்களை நான் சொல்கிறேன். இந்திரா பார்த்தசாரதி இவருடைய புனைப்பெயர் பார்த்திங்கன்னா ஈப்பான்னு சொல்கிறாங்க. பிறப்பு வந்து July 10, 1930. இவர் வந்து கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் எழுத்தாளர். 10 வருஷம் வந்து டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை செஞ்சுருக்காரு. இது இல்லாமல் போலந்து நாட்டில் வந்து வார்சா நகரின் வார்சா பல்கலைக்கழகத்துலேயும் இந்திய தத்துவம் பண்பாடும் கற்பிக்கும் ஆசிரியராகவும் இருந்துள்ளார். மேலும் 17 புதினங்கள், 6 சிறுகதை தொகுப்புகள், 10 நாடகங்கள் என்று பல படைப்புகளை படைத்துள்ளார். இவர் பல பரிசுகளும் வாங்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி, பத்மஸ்ரீ, தமிழக அரசு விருது, சரஸ்வதி சம்மான், சங்கீத நாடக அகாதமி, பாரதிய பாஷா பரிஷத் போன்ற பல விருதுகளும் வாங்கியிருக்காரு. இவருடைய ஔரங்கசீப், ராமானுஜர், நந்தன் கதை, குருதி புனல் இந்த படைப்புகள்லாம் ரொம்ப பெரும் பேசப்பட்ட கதைகள். இவர் வந்து இவருடைய படைப்புகளில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நடுத்தர வர்க்க மக்களின் மனக்குழப்பங்கள், உறவு பிறழ்ச்சிகள் முக்கிய கருத்தாக இடம்பெறுகிறது. உள்மன உறுத்தல்கள், தன்முனைப்பு போராட்டம், தலைகளிலிருந்து விடுபட விரும்பும் விடுதலை மனநிலை இவருடைய நாடகங்களில் பெரிதும் வெளிப்படுது. நான் இப்போ கதைக்கு வந்துடுறேன். இந்த சார்லியின் தருணங்கள் கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் இருக்கார். அவரோட பெயர் வந்து தத்தாத்ரேயர். இவர் வந்து தினமும் காலையில் வந்து நடைப்பயிற்சிக்கு போவார். மெட்ராஸில் ஒரு சாலையில் வந்து நடைப்பயிற்சி செல்வதற்கும் செயின்ட் லூயிஸ் சாலையில் நடைப்பயிற்சி செய்கிறக்கும் பெரிதும் வித்தியாசம். ஏன் அப்படின்னா மெட்ராஸ் சாலையில் நமக்கே தெரியும் குண்டு குழியுமாக தான் இருக்கும். திடீர்னு இங்கே பள்ளம் இருக்கும்னு நினச்சி நம்ம போனோம் பார்த்திங்கன்னா அங்கே பள்ளத்தை நிரப்பியிருக்கேன்னு மேடை மணல் மேடை ஆக்கி வச்சுருப்பாங்க. நம்ம தடுக்கி தான் ஒன்றனால நமக்கு ரொம்ப கவனமாக போனோம். இந்த பாதி புலர்ந்தும் புலராத ஒரு இருட்டு வேலையில் நடந்து போகும்போது நம்மளை விட வந்து மிருகங்கள் இன்னும் கூட சுதந்திரமாக திரிஞ்சிட்ருக்கோம். நாய்ங்க மாடுங்க இதெல்லாம் ஆசை போட்டுட்டு இருந்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம தெரியாமல் எது மலையாவது முட்டிடவும் கூடாது அப்படிங்கிறதுனால இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அது வந்து வாழ்க்கையில் நம்ம போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி இந்த ரோட்டில் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது வந்து இணையாக நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்த்துக்கலாம். இப்படி இவர் போயிட்டுருக்காரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு வயதான தம்பதி, ஒரு கணவன் மனைவி. இவங்க இவரை ஏற்கனவே பார்க்குறது தான். இங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா எப்பயும் ரெடியாக இருப்பாங்க. ஹாய் அப்படின்னு கூப்பிட்டா ஹாய்ன்னு சொல்கிறதுக்காகவும் ஒரு கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ண லைஃப்பில் இருப்பாங்க. இங்கே உள்ள நாயெல்லாம் பார்த்தா கட்டி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இவரை ஹாய்னு சொன்னே திரும்பி பார்க்குறாரு. சரி இவங்க ஏதோ பேச போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிற்கிறத பார்த்தா அவங்க ஃபேஸை பார்த்தான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்குறாரு. நீங்கள் அந்த கணவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்தியர் தானா அப்படின்னு. ஆமாம் நான் இந்தியர் தான் அப்படின்னு. உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், தான் வந்து ஜெயிச்சிட்ட மாதிரி. உடனே அவர் மனைவியை பார்க்குறாங்க. அவங்க மனைவி வந்து தன்னோட தான் பெட்டு வச்சு தோத்துற மாதிரி அதை ஓகே தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலலாம் அவங்க எதுவுமே சொல்லலை, கிளம்பி போயிடுறாங்க. என்னடா இவங்க ஹாய்ன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, எதா பேசுவாங்கன்னு ஒரு ஒப்புக்காவது எதா பேசுவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பேசலை, கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சுட்ருக்காரு. சரி இதை கூட நம்ம நினைக்கக்கூடாது, இதுவும் ஒரு இந்திய மனப்பான்மை தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டே வந்துட்ருக்காரு. நல்ல வேலை இவங்க வந்து நம்மளோட பேரை கேட்கல. நம்ம தத்தாத்ரேயன்ற பேரே ரொம்ப சிரமமானதாக இருக்குது. இந்த செயின்ட் லூயிஸில் கூட ஒரு இந்து கோயில் இருக்குது, தத்தாத்ரேயர் கோயிலே இருக்குது. அந்த கோயிலில் ஒரு தடவை இவர் போகும்போது ஒரு நடுத்தர பருத்த பெண்மணி வந்து டீஷர்ட்டும் ஜீன்ஸ் போட்டு ரொம்ப நெளிஞ்சிட்டு கஷ்டப்பட்டு வந்துட்ருக்காங்க. இது என்ன பேர், தத்ராத்ருயி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இது வந்து தத்தாத்ரேயர். தத்தாத்ரேயர்னா இது என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க மூணுமே ஐக்கியமாகிறது தான் வந்து தத்தாத்ரேயர் அப்படின்னு. ரொம்ப கடினமான பேராக இருக்குது. ஆமாம் இது என்னோடய பேரும் கூட தத்தாத்ரேயர் தானே. அவங்க இன்னும் கூட ஐயோ ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்கு இவங்க சாரி சொன்னாங்கன்னு இவர் யோசிச்சுட்ருக்காரு. நல்ல வேலை இவங்க நம்ம பேரை கூட கேட்கலன்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சு இன்னும் நடந்துகிட்டே வராரு. நடந்துட்டு வரும்போது திடீர்னு பார்த்தா உடம்புலாம் சில்லுட்டு ஆயிடற மாதிரி இருக்குது. என்ன சில்லுன்னு பார்த்தா ஒரு ஷர்ட்டு பேண்ட்லாம் நனைஞ்சு போகுது. பக்கத்தில் இருக்க லேனில் இருக்க ஒரு தண்ணி குழாயிலேருந்து தண்ணி அருவி மாதிரி பீச்சு அடிச்சதுனால அவர் நனைஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சு சரி சிரிச்சுக்கிட்டே இவர் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. நடைப்பயிற்சியோட எல்லைக்கு வந்துட்டார். பார்த்தா ஒரு ஏரி இருக்காங்க. அந்த ஏரி பார்த்தா ஒரு சின்ன ஏரி தான், ஆனால் ரொம்ப அழகான ஏரி. அந்த ஏரியில் எப்போதும் ஒரு வயதான ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மீன் பிடிச்சிட்டே இருப்பார்.
அவர் நாலு மாதமாக அவர் பார்த்துட்டே இருக்கார், மீன் பிடிச்சிட்டே இருப்பார். ஆனால் மீன் ஒன்றும் கிடச்ச மாதிரி தெரியல, இருந்தாலும் அவர் தொடர்ந்து மீன் பிடிச்சிட்டே இருப்பார். மீன் பிடிக்கிறது ஒரு பெரிய கடமை மாதிரி அவர் பிடிச்சிட்டே இருப்பார். சரி, அவர் இப்போ காணமே அப்படின்னு பார்க்குறாரு. எப்பயுமே பார்த்த ஒரு விஷயம் இப்போ இல்லையேன்னு சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் சரி, போயிட்டு ஒரு பெஞ்ச் இருக்குது அந்த ஏரியோட ஓரத்தில், அந்த பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறாரு. அவர் கூடவே ஒரு புத்தகம் கொண்டு வந்தார், அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் அதில் லைச்சு படிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா என் பக்கத்தில் யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. யார் உட்காந்துட்டுருக்கான்னு திரும்பி பார்த்தா ஒரு 17 வயது மதிக்க தகுந்த ஒரு வாலிபன் உட்காந்துட்ருக்கான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாரு. பார்த்தா இவன் சார்லி, இவனை தன்னோட எதிர்த்த வீட்டில் இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஓகே சரி அப்படின்னு. இவரோட பேரனுக்கு பார்த்திங்கன்னா 8 வயசு. பேரன் வந்து நல்லா துரு துருன்னு இருப்பான் போல். அந்த பேரன் வந்து அந்த ஏரியாலே ரொம்ப பிரபலம். அந்த பேரனோட தாத்தான்றதுனால இவரை எல்லாருக்கும் தெரியும். சரி, பேரன் தான் தாத்தான்னு கூப்பிட்ற, எல்லாரும் தாத்தானே தன்னை கூப்பிட்றானோ ரொம்ப கஷ்டமாக அவருக்கு. சரி, அப்புறம் வந்து சார்லியை பார்க்குறாரு. பார்த்தா அவன் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான், சிரிச்சுக்கிட்டே. அவன் வேறு உலகத்தில் இருக்கான், என்ன இப்படி இருக்கானே, ஒருவேளை ஏதாவது போதையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் முகத்தில் இருக்கிற புன்னகையை பார்த்தா இது ஒன்றும் போதையில் வர மகிழ்ச்சி மாதிரி தெரியலையான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் போல் போயிட்டு பக்கத்தில் உட்காந்து தட்டி எழுப்புற, சார்லி அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் எழுந்தவன் மிரண்டு பார்க்குறான். அவன் பார்த்து வெறிக்க வெறிக்க பார்த்தா இவருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இவன் பார்த்தா 17 வயசு வாலிபன் மாதிரி கூட இல்லை, அவனோட உடல் வாகலாம் நல்லா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வளர்த்தியாகவே இருக்குது. இவன் எங்கே இவன் வெறிச்சு பார்க்குறத பார்த்தா நம்மளை அடிச்சிருவானோ அப்படின்னு ரொம்ப பயத்துலேயும் பதட்டத்துலேயும் இருக்கார். கொஞ்ச நேரம் கழித்து இவன் ஏதோ யோசிச்சுட்டு ஒரு சாதாரண இயல்பு நிலைக்கு வந்துட்டு ஹாய் தாத்தா அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ பரவாயில்ல, ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ட்டு இவரும் ஹாய்ன்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த சார்லியை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி சார்லியும் தானும் சந்திச்சிட்ட போது என்ன நடந்தது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்லி வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம், தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அப்படின்னு கேட்குறான். சரி, என்ன கேளு அப்படின்னு. நீங்கள் வணங்குற கடவுள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவர் வந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள், உங்கள் மதத்தில் வந்து நிறைய கடவுள்கள் இருக்காமே, உங்கள் விருப்பப்படி நீங்கள் கடவுளை தேர்ந்தெடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டாக நமக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் போய் வாங்கிக்கிற மாதிரி பிடிச்ச கடவுளை தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறான். சரி, நீ எனக்கு சார்லின்னு தெரியும், உன்னோட முழு பேர் என்ன, உன்னோட நண்பர்கள்லாம் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் யோசிச்சு பார்க்குறான். என்னோட பேர் வந்து சார்லஸ் நெல்சன் ஹெய்லி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் லூனின்னு கூப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால என்னோட ஆசிரியர்கள்லாம் என்னை ஹெய்லின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ, இப்போ புரியுது எனக்கு நீங்கள் ஏன் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவர் இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த பையனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, ஒரு பாட்டி கிட்ட தான் வளர்றான். இவனோட பிறந்த நாளில் அவங்க பாட்டி வந்து ஒரு காரை ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து ரொம்ப வேகமாக அதை ஓட்டி போலீஸ்கிட்ட மாட்டினா ஒன்று 35,000 காசு கொடுக்கணும், இல்லையா 1 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, நான் சிறை தண்டனையே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான். அவங்க பாட்டி வந்து சமாதானப்படுத்தி, ஐயோ இப்போ சிறை தண்டனைலாம் வேணாம்னு சொல்லிட்டு அபராதத்தை கட்டி அவனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவர் இதெல்லாம் யோசிச்சு பார்க்குற, இவன் கொஞ்சம் வித்தியாசமான பையனாக இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் இவன் பார்த்தீங்களா, இது எதிரில் உள்ளது எப்படி ரொம்ப அமைதியாக இருக்குது, எதிரில் இருக்க இந்த ஆகாயம் எவ்வளோ விரிஞ்சு, அதாவது நீரத்தோடு பூந்து ரொம்ப நிரம்பி வழியுது, ரொம்ப அமைதியாக இருக்குது. மயக்க மருந்து கொடுத்து கிடத்துன மாதிரி ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. இந்த சந்தோஷம் வந்து எனக்கு ஒரு கடவுள் நிலையை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான். போதனைகள்லாம் தேவையே கிடையாது, எனது போதனைகள் தேவையில்லையா, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்றாரு. இல்லை, போதனைகள் வந்து சரி தவறு இதெல்லாமே இல்லாமல் போயிருமே, அப்புறம் அவங்க அவங்கவுங்க வாழ்க்கை எப்படி வாழ்வாங்களேன்னு. இல்லை, அவன் சொல்கிறான், இருக்கட்டுமே, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழட்டுமே, அவங்கவுங்க அனுபவங்கள்லேருந்து அவங்க பாடம் கற்றுக்கட்டுமே, எதுக்காக போதனைகள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கடவுள் தருணத்தை ஜீசஸ் உணர்ந்த போது இதை யார்கிட்டும் கூட சொல்லியிருக்க மாட்டார். அவரோட சீஷர்கள் தான் வந்து அவங்க செஞ்ச சதி தான் வந்து இந்த கிறித்துவ மதமே, கிறித்துவ மதம்னு இல்லை எல்லா மதங்களும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவர் யோசிச்சுப்பார், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு ஒருவேளை கிருஷ்ணமூர்த்தியோட சிஷ்யனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு மறுபடி கண்ணை முடிக்கிறான். இவர் கொஞ்சம் நேரம் பார்த்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். இவன் கொஞ்சம் நேரம் கண்ணை திறப்பானே, ஒன்றும் கண்ணு திறக்கக்கான. சரி, இவர் கிளம்பி போயிடுறாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஒரு செய்தி கிடைக்குது. என்னென்னா, இந்த சார்லி வந்து மன நோய்க்கு ஆட்பட்டு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வீட்டிலேருந்து இறங்கி வந்து அவரோட மருமக கிட்ட கேட்குறாரு, சார்லி உடம்புக்கு என்னாச்சு, அவன் நல்ல பையனாச்சு, என்னாச்சு அவன் உடம்புக்கு அப்படின்னு. இல்லை அவனுக்கு உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்து ஏதோ சைக்கிக் ப்ராப்ளம், மனசு தான் ஏதோ ப்ராப்ளம் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே நான் போன வாரம் கூட அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேனே, அவன் நல்லா தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்கிறாரு. இதை இவர் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க மகன் வந்து கேட்குறாரு, என்னது போன வாரம் நீங்கள் அவர்கிட்ட அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களா, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகன் கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, இவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு, அவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசின எல்லா விஷயங்களுமே சொல்கிறாரு. அவன் இதெல்லாத்தையும் அவர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு, என்ன இவன் அவன் ஒரு நார்மலான பையனா, ஒரு வேளை அவன் நார்மல் தானா அப்படின்னு கேட்குறாரு. என்னது நார்மலா, நார்மலுங்கிறதே ஒரு ஒரு அடிப்படையான வார்த்தையா, எல்லாருமே தான் நார்மல் நார்மல் அப்படிங்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் வற்புறுத்தி செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை ஒரு வார்த்தைகளும் இதோ இதோ பாருங்கள், மனதில் யார் தான் நார்மல், நார்மல் எல்லாருமே நாம் நார்மல்னு காட்டிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்குது தெரியுமா, இதுதான் சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறதுக்கு நாம் கொடுக்குற வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சதுக்கப்புறம், சரி இவங்கக்கிட்ட இதை பற்றிலாம் பேசுனா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இவர் மாடிக்கு போயிடுறாரு. மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருக்காரு. ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சார்லியோட வீட்டு முன்னாடி ஒரு போலீஸ் சைரன் சத்தம் கேட்குது. பக்கத்து வீட்டுக்காரமாவும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து இவங்க மருமகிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க. ரொம்ப சத்தமாக பேசிகிட்ருக்காங்க. சார்லி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச, ஓ இவர் தெரிஞ்சுக்கிறாரு, இப்போ சார்லி பற்றி தான் ஏதோ விஷயத்தை பேசிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்க போனதுக்கப்புறம் இவர் மருமகிட்ட விசாரிக்கிறாரு, என்னாச்சு என்ன அந்த அம்மா வந்து பக்கத்து வீட்டில் என்னாச்சு சைரன் சத்தம் கேட்டுச்சு, இந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து உங்ககிட்ட பேசிட்டு போனாங்களே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், சார்லி வந்து ஒரு குழந்தைய வந்து கடத்திட்டானாம்மா அப்படின்னு சொல்கிறேன். என்னது குழந்தைய கடத்திட்டானா, அவன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கானே, எப்படி குழந்தைய கடத்த முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நாலு நாள் முன்னாடி அங்கேருந்து அவன் தப்பிச்சிட்டான், ஓ தப்பிச்சிட்டானா அப்படின்னு யோசிக்கிறார். எப்படி அவன் குழந்தைய கடத்திருக்க முடியும், அவன் நல்ல பையனாச்சேன்னு யோசிக்கிறார் இவர். அந்த அம்மா சொல்கிறாங்க, அவன் வந்து ஏற்கனவே காரை ரொம்ப ஹார்ஷாக டிரைவ் பண்ணியிருக்கான், அப்போ வந்து போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தும் போது ஐ எம் சீஸ்டு பை காட், திஸ் இஸ் த மொமெண்ட், இப்படிலாம் பேசியிருக்கான் இவன். என்ன இது இவன் கடவுளை பற்றி பேசலாம், ஓகே ரொம்ப வித்தியாசமாக அப்நார்மலாக பேசியிருக்கான் இவன், அவன் வந்து இப்படிலாம் பேசியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக சொல்கிறாங்க. அடுத்த இவர் வந்து ஓகே கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது. மறுபடியும் ஒரு மறுநாள் ஆஸ் யூஷுவலி ஒரு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாரு. வாக்கிங் போகும்போது காலையில் வாக்கிங் போகாமல் மாலை நேரத்தில் வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போகும்போது அந்த வாக்கிங் போகிற வழியில் வந்து ஒரு காடு இருக்குது, அது வந்து ரொம்ப அடர்த்தியான காடு. அந்த காட்டில் பார்த்திங்கன்னா மான் முயல் இந்த மாதிரியான மிருகங்கள்லாம் இருக்கும். இவர் வந்து சரி இந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காட்டுக்குள்ளே போகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப அடர்ந்து இருந்துருக்கு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, ஹாய் தாத்தான்னு. இவர் அப்படியே பயத்தில் உறைஞ்சி போயிட்டாரு. திரும்பி பார்த்தா சார்லி நிற்கிறான். என்ன சார்லி நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் இங்கே தான் இருந்துகிட்ருக்கேன், என் காட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இல்லை வெளியில் வந்து மனுஷங்களோட தொல்லை அப்படின்னு. இதனவோ உண்மைதான், ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம மனுஷன்னு சொல்லிட்டு இருக்கோம். முயல் வந்து முயலாக தான் நடந்துக்குது, மான் வந்து மானாக தான் நடந்துக்குது, மனுஷன் மட்டும்தான் ஒவ்வொரு சமயம் வேறு வேறு விதமாக நடந்துக்கிறான். சரி இவர் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த மாதிரி நான் காட்டில் தான் இருக்கேன், உன்னை வந்து வெளியில் போலீஸ் தேடிட்டுருக்கே, போலீஸா எதுக்காக என்ன தேடணும், நான் என்ன பண்ண அப்படின்னு. நீ வந்து ஒரு குழந்தைய கடத்திட்டியாமே அப்படின்னு சொல்கிறார். என்னது குழந்தைய நான் கடத்திட்டேனா, குழந்தைங்கனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஏன் குழந்தைய கடத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி இது வந்து கடவுள் தருணமாக கூட இருக்கும், நான் வந்து உன்னை மீட் பண்ணுறது, நீ வந்து ஜீசஸ் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட கடவுள் தன்மையை வந்து எளியவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண தான் பயன்படுத்திக்கிட்டாரு, நீயும் ஏன் அப்படி பயன்படுத்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ வந்து போலீஸ்கிட்ட சொல்லிடு, நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு. இவன் சொல்கிறான், நான் ஏன் சொல்லணும், நான் எந்த தப்புமே செய்யலையே, நான் ஏன் வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு. இல்லை உன் பாட்டிக்காகவாது நீ வந்து சொல் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றாரு. சரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. வந்து ஒரு வீதி அடையும் போது பார்த்தா திடீர்னு போலீஸ் வந்து அவங்கள சரௌண்ட் பண்ணிடுது. வந்து ரெண்டு போலீஸ் வந்து இவனை பிடிச்சிக்கிறாங்க. உடனே இவன் ரொம்ப கோபமாக ஷெட்டன் இவன் முக இவரோட முகத்தை பார்க்குறான். அதுக்கப்புறம் இல்லை இவன் வந்து உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கான், நீங்கள் அதுக்குள்ளே ஏன் இவனை கைது பண்ணுறீங்கன்னு. இவனுக்கு வந்து நீங்கள் தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயம் கூட அவனுக்கு தெரியாது. உடனே அந்த போலீஸ்காரன் ஒரு இளைஞன் பார்க்குறான், என்ன இந்தாலும் இப்படி பேசிகிட்ருக்கான், இவன் யாராக இருப்பான்,
ஒருவேளை போதை மருந்து கொடுத்து மயக்கிற இந்த ஆள் தான் இந்த வேலையை செஞ்சுருப்பானோட்டி ஒரு சந்தேகமாக பார்க்குறான். உடனே இவர் சொல்கிறார், இல்லை நான் இந்த பையனோட எதிர்த்த வீட்டில் தான் குடியிருக்கிறேன். தன்னோட முகவரியும் ஃபோன் நம்பரையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்ட பிறகு சார்லியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததும் தன்னோட மகன்கிட்டையும் மருமகக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காரு இந்த மாதிரி நடந்த விஷயங்களை. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் இவர் அனாவசியமாக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடுறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பேசும்போதே கூட அவர் வந்து சொல்லுவார், அவங்க மகன் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி கடவுள் தன்மை ஒருவேளை இந்தியாவில் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவன் வந்து ஒரு நமக்கே தெரியும், ஒரு இளைஞர் ஒரு வாலிபனுக்கு வந்து இந்த மாதிரி கடவுள் தன்மை வந்து அவர் வந்து தான் தான் சிவன் தான் தான் விஷ்ணுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தனி தீவியே வாங்கி செட்டில் ஆகிட்டார். அதெல்லாம் வந்து இந்தியாவில் இருந்தால் ஒருவேளை அவன் வந்து பெரிய ஃப்ளரிஷ் ஆகி பயங்கரமாக சம்பாதிச்சு பெரிய ஆளாகிட்டிருப்பான். அவன் இங்கே இருக்க வச்சு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்லாம் போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசிப்பாங்க. இப்படி வீட்டுக்கு வந்தவுடனே அந்த விஷயத்த சொன்னவனே இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கல. சரி இருந்தாலும் ஏன் இவரெல்லாம் தலையிடுறாரோ அப்படின்னு நினச்சிக்கிறோம்னு ஒரு ரெண்டு நாள் கழித்து சார்லியே வீட்டில் காலிங் பெல் அடிக்கிறான். உடனே இறங்கி வந்துட்டு சார்லி, ஆமாம் இப்போ ஒரு கடவுள் தருணம் நிகழ்ந்துடுச்சு, அந்த குழந்தை வந்து கிடச்சிருச்சான். அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அதாவது அந்த குழந்தையோட அம்மா வந்து விவாகரத்தானவங்க, தன்னோட குழந்தைய வந்து தான் தகப்பன் கிட்ட அனுப்பாமல் வந்து தானே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே அந்த அப்பா வந்து இந்த குழந்தைய வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாரு, தெரியாமல் இந்த அம்மா கிட்டே சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்புறம் இப்போ தான் சிக்காகோவிலேருந்து ஃபோன் பண்ணார் அப்படி, அதனால் என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் வந்து இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி போவாங்க இந்த சார்லியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது. போயிட்டு வரும்போது அவங்க வந்து இவங்க மருமகிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஐரிஷ் ட்ராவலர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மொராலிட்டியுமே இருக்காது, அவங்களுக்கு எந்த மாரல்ஸுமே இருக்காது அப்படின்னு இந்த பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் பொதுவாக நினச்சிட்ருக்காங்க. இந்த பக்கத்து வீட்டு இந்த அதாவது காணாமல் போச்சு அந்த குழந்தையோட அம்மா வந்து ஒரு பிரிட்டிஷ்காரம்மா, இந்த அம்மாக்கு என்ன ஒரு திமிரு, பிரிட்டிஷ் திமிரு, இப்படி வந்து இந்த பையன் மேலே வந்து ஒரு அப்பாவி பையன் மேலே வந்து குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தா அப்போ யோசிப்பார், இப்போ புரியுது ஏன் அவன் வந்து தன்னை வந்து தனித்துவமானவன் அப்படின்றத ஏன் அவன் காமிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணான் அப்படின்றதும் அவருக்கு புரியும். இப்படி வந்து ஒரு ஒருத்தவங்க எளிமையான ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க மேலே வந்து குற்றம் சுமத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு அப்படிங்கிறது அவன் யோசித்து பார்ப்பான். இதை பொதுவாக நாம் கூட இப்போ நம்மளோட நிகழ்வுகளை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு குற்றவாளி மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எளிமையானவன் அவன் வந்து தன்னை வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வலிமை இல்லாத ஒருத்தன் அவங்க மாட்டிக்கிட்டானே, நம்ம இருக்கிற கேஸ் பூராமும் அவன் மேலே தான் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு குற்றமே செய்யாத ஒரு வாலிபன் அவன் வந்து நார்மலாக தான் இருக்கான். இங்கே இப்போ வந்து நார்மலாக இருக்கிறதே வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இந்த கதையில் வர மாதிரி நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் அதை ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறதே ஒரு பெரிய இதுவாக போச்சு. இந்த சிறுவனும் இந்த வாலிபனும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஆள் தான். ஆனால் வந்து வாழ்க்கையில் அவனுக்கு விருப்பப்பட்ட செயல்களில் அவன் செய்யும்போது அவன் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து எழுத்தாளர் வந்து இந்த தன்னோட கதையில் சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் சீரியஸான கதை தான், ரொம்ப அருமையான கதை. பனுவல் புத்தக நிலையத்திற்கும் வாசக சாலைக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்க, நான் கொஞ்சம் சொதப்பி சொதப்பி தான் சொல்கிறேன், என்னால் ஃப்ளோவாக கூட சொல்ல முடியல. இருந்தாலும் வாய்ப்பு தந்தமைக்கும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த எல்லா நண்பர்களுக்குமே வணக்கம், நன்றி.